ஹாய் ஜிப்ளட்ஸ், வெல்கம் டு ராகேஷ் அண்ட் ஜெனி 2.0. ஒரு குட்டி கதை சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு ஹோட்டல்காரன் இருந்தான். அந்த ஹோட்டல்ல இட்லி தான் ரொம்ப ஃபேமஸா. எப்பவுமே அவன் கடையில இருக்க இட்லியை சாப்பிடறதுக்கு பக்கத்து ஊர்ல இருந்தெல்லாம் ஆள் வருவாங்களாம். ஒரு நாள் என்னாச்சு, இட்லி அரைக்கிறதுக்கு கிரைண்டர் மட்டும்தான் இருக்கு, தவிர்த்து அரிசி இல்ல, உளுந்து இல்ல, தண்ணி இல்ல, உப்பு கூட இல்ல. பட் அவனுக்கு முன்னாடி நாள் வச்சிருந்த இட்லி மாவுலாம் இருந்துச்சு. அதை வச்சு இட்லி போட்டு கூட கஸ்டமருக்கு கொடுத்து வியாபாரம் பண்ணிருக்க முடியும். ஆனா தன்னை நம்பி வர்ற கஸ்டமருக்கு 1% கூட நம்பிக்கை குறைய கூடாதுன்றதுக்காக அந்த மாவை கீழே கொட்டிட்டு இன்னைக்கு இட்லி இல்லன்னு சொல்லி அமிச்சிட்டாராம். அந்த ஹோட்டல் ஓனர் சம்பவங்கள் பார்த்தலாம் சார். சம்பவம் நம்பர் ஒன். முந்தானத்து நம்ம இசைவனி பிக் பாஸ் கூப்பிட்டு, இசைவனி இசைவனி உனக்கு நெருப்பு ஆளுமைன்னு ஒண்ணு கொடுத்தோம் தெரியுமா, அதை வச்சு வீட்டை ஃபுல்லா நீ ஆளணும். ஆனா நீ என்னன்னா, காப்பி வேணுமா, போட்டுறானாச்சு, கக்கூச கழுவணுமா, கழுவுறேன் பிரியங்கா, இப்படின்னு அவங்களுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க. எனக்கு நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. உனக்கு இந்த வீட்டை ஆளும் ஆளுமையை கொடுத்துருக்கோம். இந்த ஒரு வாரம் ஃபுல்லா நீ ஒரு வேலையும் செய்யக்கூடாது. உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, உனக்கு பல்லு விலைக்கு விடுறது கூட ஒரு ஆள் வச்சுக்கலாம். இந்த ஒரு வாரம் ஃபுல்லா நீ தான் இந்த வீட்டுக்கே ராஜான்னு வச்சுக்கேன். எங்களுக்கு தேவை ஒருத்தர் ஒருத்தரும் மண்டையை பிச்சுக்கணும். கேமரா வத்துக்கி போட்டு ஒடச்சா கூட பரவாயில்ல, இன்னொரு கேமரா எதிர்பார்ப்பாங்க. எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும். ஒருவேளை மீன் சாப்பிடறப்ப பல்லுல முள்ளு குத்திடுச்சுனா அதை எடுத்து விட அண்ணாச்சி தான் வரணும், இப்படின்றதுதான் பிக் பாஸோட எக்ஸ்பெக்டேஷன். ஆனா நம்ம இசைவாணி என்ன பண்ணாங்க, அவங்களை கேப்டன் நினைச்சுக்கிட்டு வெசல் வாஷிங் டீம் போய் கக்கூஸ் கழுவ சொல்றது, குக்கிங் டீம்ல இருக்கவங்கள போய் பெட் மடிக்க சொல்றது, இப்படின்னு சப்ப சப்ப வேலையா கொடுத்தாங்க. இதை பார்த்த பிக் பாஸ்க்கு எப்படி இருக்கும், இல்ல எப்படி இருக்கும்னு கேக்குறேன். கிச்சன் நினைச்சு சாப்பிட போனவனுக்கு கிச்சனுக்கு பதிலாக கக்கூஸ் இருந்த மாதிரில இருக்கும். அப்ப நம்ம பிக் பாஸ்க்கு எவ்வளவு காண்டா இருக்கும். இனிமே இங்க நின்னா உன்ன கிழிச்சிருவண்டா, நான் ஏற்கனவே குளிச்சாச்சே. அளவுக்கு
சம்மோ நம்பர் 7 இப்படி நீங்க சேவானி ஒரு பக்கம் எழுதிட்டு இருக்க அடுத்த ஃப்ரேம்ல மது அழுதுகிட்டே வெளியே வராங்க ஏமா 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 நீ எதுக்கு வாழுற அப்படின்னு கேட்டா யாருமே நீ மதிக்க மாட்டாங்க தூங்காதீங்கன்னு சொன்னா அந்த பொண்ணு தூங்குது கிச்சனு கிளீன் பண்ணுங்கன்னு சொன்னா யாரும் கிளீன் பண்ண மாட்டாங்க அப்புறம் என் பேச்சுக்கு என்னதான் ரெஸ்பெக்ட் நான் திரும்பி ஜெர்மனிக்கே போறேன் அப்படின்னு நானும் அழுகணுமேனு மதுவும் அழுகுறாங்க ஆக மொத்தத்துல மதுவோட வருத்தம் என்னன்னா அப்படி இப்படின்னு என்னையே இந்த வாரம் தான் கேப்டன் ஆக்கியிருக்காங்க அப்பவும் வந்து நான் செய்ய வேண்டிய வேலைலாம் இந்த இசைவாணி செஞ்சா நான் என்னதான் பண்றது நான் என்ன உப்புச்ச பண்ணியா அப்படின்னு அவங்களோட அழகான வாய்ஸ்ல கேக்குறப்போ நமக்கு அழுக வரல சிரிப்பு தான் வந்தது சம்பவம் நம்பர் 8 இதுக்கு முன்னாடி வந்த டாஸ்கே எந்த செவத்துல போய் முட்டிக்கிறதுன்னு தெரியாம நடுவில் நின்றுட்டு இருக்கே இதற்கிடையில் அடுத்ததாக ஒரு டாஸ்க் அது என்னன்னா பட்டிக்காடா பட்டணமா அப்படின்னு நீ ஆனா விவாதம் மாதிரி ஒண்ணு போட்டாங்க அதாவது டாபிக் என்னன்னா தன்னோட பூர்வீகத்தையே மறந்து அவங்களோட அடையாளத்தையே தொலைத்தது கிராம மக்களா இல்ல யோயோ காய்ஸா அப்படின்றதுதான் அது மொக்கலிய மொக்க சூற மொக்க பட் அதுலயும் ஒரு சில கண்டென்ட் நமக்காக சிக்கிருக்கு அதை மட்டும் உங்ககிட்ட சொல்றேன் நம்ம தாமரைக்கு ஏற்கனவே சுருதி மேல காண்டு காரணம் என்னன்னா அவங்களோட காயின் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி அந்த காண்ட மனசுல வச்சுக்கிட்டு அங்க இருக்குது பாத்தீங்களா சுருதியே அது பண்ணிருக்கிற ட்ரெஸ் எனக்கு புரியல எங்க போடுறையும் நடந்துக்கிற விதத்திலயும் பேசுற பேச்சுலயும் இருக்கு கிராமத்திலயும் அடக்கலாம கூட இருந்திருக்காங்க ஏன் நானும் பாத்துருக்கேன் அப்படின்னு ஒன்னே பயங்கரமா பொங்கி இருந்த நம்ம தாமரை தம்பி பாத்து பேசு தம்பி கிராமத்துல அடக்கம் இல்லாம நீ பாத்தியா ஓஹோ அப்படியா நீ கிராமம் தானே நீ அடக்கமா இருக்கியா முதல்ல அப்படின்னு கேட்ட உடனே பொசுக்குன்னு ஆஃப் ஆகி உட்காந்துட்டாங்க நம்ம தாமரை நான் என்னமோ உனக்கு பெரிய ரவுடி நினைச்சேன் ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்டா சம்பவம் நம்ம 10 நம்ம ஐக்கி பீரி வேற புதுசா ஒரு பாயிண்ட் எடுத்து வைப்போம்னு சொல்லி பிரியங்கா எல்லாரையும் கட்டி பிடிக்கிறாங்கோ பாக்குறவங்க எல்லாம் கட்டி பிடிக்கிறாங்கோ நினைக்கிறவங்க எல்லாம் கட்டி பிடிக்கிறாங்கோ அவங்க இந்த வீட்டுக்குள்ள கட்டி பிடிக்காத ஆளே கிடையாது இது கிராமத்துல இருந்து பாக்குறப்போ சி என்னடா இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி தோணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சாங்க அதுக்கு நம்ம பிரியங்கா என்னென்னமோ விளக்கம் எல்லாம் கொடுத்தாங்க பட் ராஜு சொன்னது மட்டும் தான் கரெக்ட் அது என்னன்னா இந்த காலத்துலாம் கட்டி பிடிக்கிறது பெரிய மேட்டரே இல்ல ஆனா ஒன்ஸ் அப்பான டைம் எங்களை மாதிரி 90s கிட்ஸ்க்கு எல்லாம் கட்டி பிடிக்கிறது பேர் தான் மேட்டர்னு நினைச்சிட்டு இருந்தோம் பிகாஸ் கட்டி பிடிச்சாலே குழந்தை பிறந்துரும்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இந்த காலத்து பசங்களுக்கு எப்ப இது சொன்னா தெரியும் சரியாத விடுங்க லாஸ்டா நம்ம தாமரை வந்து சிபி கிட்ட தம்பி நான் என்ன தம்பி அடக்கமா இல்லாத பாத்தீங்க நீங்க உங்க கையை பிடிச்சி இழுத்தனா இல்ல யாரோட அடக்கமாலன்னு சொல்லுங்க அப்படின்னு சும்மா சும்மா நோண்டி நோண்டி கேள்வி கேட்டே இருந்தாங்க அதுக்கு சிபி சொல்ல வந்த பதில் என்னன்னா நான் வடக்கம் அதை தெளிவா புரிய வைக்கிறதுக்குள்ள நம்ம அபிநய் வந்து அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி விட்டாரு சரி இது எல்லாமே விடுங்க வீட்டுக்குள்ள இந்த சின்ன பொண்ணுன்னு ஒரு கேரக்டர் இருந்துச்சு அது எங்கப்பா வந்துட்டேன்
I feel sorry for Abhishek. He was bad, but in some way he should be for another 2 more weeks. Thambiyoda overconfident level paathu dhaan ellarum aasapattu veliyila kootittu vandanga. Idhe dhaan Kamal sir sonnaru. Kamal sir, Bigg Boss paathingala? Abhishek illa sir, people inime paapa. Thambi enna nera oru second vidama ellathiyum paathittu irupaar. Adhe maadhiri na enna thavari idaithu vitten theedi kondu irupaar nenaikiren. Rakesh, enna voice bro adhu? Yen baby bayandiruchu. Andha voice vachi ini saapadu kodukka mudiyum. Thanks bro. Siriyavar mudal periyavar varai anaivarayum kavarakkudiya ஒரே குரல் காந்த குரல் ராகேஷின் குரல். பேபிமா பயப்படக்கூடாது, அவர் பூச்சாண்டிலாம் இல்ல. சீசன் 3 வனிதா 2 எவிக்டட் இன் 3rd week பட் என்டர் தாஸ் வைல்ட் கார்ட் என்ட்ரி. இதுக்கு 100% இல்ல 150% வாய்ப்பு இருக்குன்னு எனக்கும் தோணுது. பாவனி ஆக்சுவலி நாமினேட்டட் அபிஷேக், தென் வை திஸ் காயின் டிராமா? அதுனோ உண்மைதாங்க, ஒருவேளை பிக் பாஸ் மட்டும் அந்த காயின் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாருனா பாவனி பாத்ரூம்ல போய் உட்கார்ந்து அழுதுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அரேஞ்ச் பிளட்ஸ்க்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு விருப்பம் தெரிவித்து விட்டு உங்கள் நண்பர்களோடு பார்த்து மகிழுங்கள். இதே மாதிரி வேற வீடியோகள்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ராகேஷ் ஜெனி 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in next video. Until then, tata, bye bye from Rakesh and Jenny.